World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது தர்மசாஸ்திர ஜோதிட விதியினுடைய உயர்நிலை ஆசிரியரும் நிர்வாகக்குழு உறுப்பினருமான உயர் திரு அன்பு பொன்னுசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்குது, எனக்கு தீர்வே கிடையல அப்படின்றது நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. அதற்கு எளிய வகையான பரிகாரங்கள் என்ன? ஸோ கடன் பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் அப்படின்ற அற்புதமான ஒரு தலைப்பில் 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அன்பு பொன்னுசாமி அவர்களை பேசி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மற்றும் என் குருநாதர் மணிகண்டராஜ ஐயா அவர்களையும் வணங்கி இந்த சிற்றுரையை ஆற்ற விரும்புகிறேன். இன்றைய நன்னாளில் 12 ராசிகளுக்கும் கடன் தீர்க்கும் எளிய பரிகாரம் என்றும் 12 ராசிகளுக்கு உண்டான பரிகாரங்களை வழங்க வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜ ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்கு உண்டான பரிகாரத்தை பார்த்து விடலாம். 12 ராசினாவே பொதுவாகவே தெரியும் உங்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகள். அதில் வந்து மேஷ ராசியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்கள், உங்களுடைய கடன் அடைய வேண்டும் என்றால் வளர்பிறையில் வரக்கூடிய வியாழன், சனி மற்றும் தேய்பிறையில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. இது முதல் பாயிண்ட். அதுக்கடுத்தது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாராகி அம்மனை வழிபட வேண்டும். இது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு. அதுக்கடுத்தது, உங்களுடைய கடன் அடைய நீங்கள் எந்த திசையில் நின்று கடனை செலுத்த வேண்டும் என்று பார்த்தோமானால் கிழக்கு தெற்கு நோக்கி நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா கிழக்கு திசையில் நின்று அந்த நபருக்கு வந்து கடனை கொடுக்கணும், அல்லது தெற்கு திசை நோக்கி அந்த கடனை அடைப்பதற்கு அந்த நபருக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடன் விரைவில் தீரும். அதுக்கடுத்தது, கடன் சீக்கிரம் அடையினா நீங்கள் என்னென்ன நாளில் கடன் அடைப்பதற்கு உண்டான கிழமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய இந்த 3 கிழமைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த நபருக்கு நீங்கள் சென்று கடன் கொடுக்கலாம். சரி, என்ன நேரம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. இந்த ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய கிழமைகளில் புதன் ஓரை வரக்கூடிய ஹோரை டைமில் நீங்கள் கடன் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் விரைவில் அடையும். அதுக்கடுத்தது, புதன்கிழமை பெருமாள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வந்தாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். மேஷ ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி, மரகத நடராஜர் ஐயா அவர்களை வணங்கி வந்தீர்கள் என்றாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வலப்புறமாக பிரிந்து செல்லும் பொழுது தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் வந்து இருக்குது. ஸோ இது மேஷ ராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதற்கு உண்டான நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம். அதுக்கடுத்து ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் வளர்பிறையில் இருக்கக்கூடிய ஞாயிறு, செவ்வாய், தேய்பிறையில் வரக்கூடிய வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபடும், அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவன். இது வந்து கடன் அடைப்பதற்கு மட்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அதுக்கடுத்து, நீங்கள் எந்த திசையை நோக்கி கடன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கிழக்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் கடன் செலுத்தினீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். என்ன கிழமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கனாலோ கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். அதுக்கடுத்து, அருகில் உள்ள மகாலட்சுமி தெய்வத்திற்கு அல்லது அம்பாள் ஏதாவது இருக்குது, மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் பெண் தெய்வம் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று மல்லிகைப்பூ வைத்து வழிபட்டு வந்தீர்கள் என்றாலும் உங்களுடைய
கடன் அடைவதற்கு எளிய வழிமுறைகள் கிடைக்கும். நீங்கள் வெள்ளை ஆடையை அணிந்து கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரும். சரி, நீங்கள் என்ன ஹோரையில் வந்து கடன் அடையலாம் அப்படின்னா, சுக்கர ஓரை வரக்கூடிய, அதாவது புதன் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரன் ஓரையில் நீங்கள் வந்து கடன் அடைவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் கடனானது சீக்கிரம் அடையும். நீங்கள், அதாவது ரிஷபராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசிக்க வேண்டும். இந்த நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சென்று அங்கே வழிபாடு செய்ய வேண்டும். அதிகாலையில் முதல் பூஜை நடக்கும் இல்லையா, அப்போ போய் நீங்கள் கலந்துக்கணும். சரி, மிதுன ராசிக்காரர்கள் வந்து வளர்பிறை வரக்கூடிய செவ்வாய், வியாழன் ஆகிய கிழமைகளிலும், தேய்பிறையில் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளிலும் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்கள் கிழக்கு வடக்கு திசையில் நின்று கடனை அடைத்தீர்கள் என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் கடன் அடையும் பாக்கியமானது கிடைக்கும். திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளிலும் புதன் சுக்கர கோரையிலும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் மிகுந்த எளிமையாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வழிபாடுகள், வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் கோரையில் செவ்வரளி மாலை வாங்கி முருக பகவானுக்கு சமர்ப்பித்து கந்தசஷ்டி கவசம் அங்கேயே பாடி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம், மிதுனராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம், பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டும். கடகம், கடகராசிக்காரர்கள் வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் வியாழன், தேய்பிறையில் வரக்கூடிய புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் பகவானை வழிபட வேண்டும். மேற்கு வடக்கு திசையில் நின்று கடனை அடைப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து கடன் அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் குரு ஹோரையை பயன்படுத்தி கடன் அடைக்கலாம். சிவன் வழிபாடு எடுத்துக்கொண்டு கடன் அடைக்கும் பொழுதும் உங்களுடைய கடனானது விரைவில் அடைபடும். கடகராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலில் உள்ள பசுபதீஸ்வரர் ஐயா அவர்களை வணங்க வேண்டும். அவர்தான் உங்களுடைய கடன் தீர்க்கும் கடவுள். இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அதுக்கடுத்து சிம்மம், சிம்மத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வெள்ளி, தேய்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் ஆகிய கிழமைகளில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் சிவன் பகவானை வழிபட வேண்டும். நீங்கள் கிழக்கு மற்றும் தெற்கு திசை நோக்கி கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து முதன் முதலில் கடன் அடைக்க தொடங்கினீர்கள் என்றால் அந்த கடன் விரைவில் அடைபடும். விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். செவ்வாய் கோரையை பயன்படுத்தி ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் கோரையை பயன்படுத்தி கடன் அடைக்க முற்பட்டீர்கள் என்றாலும் இந்த கடன் விரைவில் அடைபடும். சிம்ம ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவந்திபுரம் தேவநாத பெருமாள். அங்கே வந்து தேவநாத பெருமாள் மற்றும் ஹைக்கிரி வரையும் நீங்கள் வணங்கி வரணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கடலூருக்கு அருகில் இருக்குது. இந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எளிதில் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதுக்கடுத்தது கன்னி, வளர்பிறை திங்கள் வெள்ளி, தேய்பிறை ஞாயிறு வெள்ளி ஆகிய கிழமைகளில் கன்னிராசிக்காரர்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், ஐயப்பன்,
மற்றும் காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் கிழக்கு வடக்கு நோக்கி கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய கிழமைகளை பயன்படுத்தி கடன் அடைக்க முற்பட்டீர்கள் என்றாலும் கடன் விரைவில் அடையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு எடுக்க வேண்டும். புதன் குரு சுக்கரஹோரையை பயன்படுத்தி கடன் அடைப்பதற்கு மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய கடனானது விரைவில் அடையும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அதியமான் கோட்டை இருக்கக்கூடிய தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு எடுக்க வேண்டும். இது வந்து கன்னி ராசிக்கு. அடுத்து துலாம் ராசி. வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், ஆஞ்சநேயர், காவல் தெய்வங்கள். இந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் அடைவது நன்மை கிடைக்கும். கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய கடனானது விரைவில் அடைபடும். செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து கடன் அடைப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஹோரை சுக்கிரன் குரு ஹோரையை பயன்படுத்தி கடன் அடைப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் விரைவில் கடன் அடையும். மகாலட்சுமிக்கு தாமரை மலரை வைத்து வழிபட்டு வந்தீர்கள் என்றாலும் உங்களுடைய கடன் விரைவில் அடையும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வணங்கி வர வேண்டும். இது வந்து துலாம் ராசிக்கு. அதற்கடுத்தது விருச்சகம். வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் மற்றும் காவல் தெய்வங்களை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கடன் விரைவில் அடையும். மேற்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி உங்களுடைய கடன் அடைய முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடையும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து கடன் அடைக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் கூடிய விரைவில் உங்களுடைய கடனானது அடைக்கப்படும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் மற்றும் குரு ஹோரையை தேர்ந்தெடுத்து கடன் அடைப்பதற்குண்டான வழிமுறைகளை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மேன்மேலும் வளர்வீர்கள். அதுக்கடுத்து தனுசு. வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சித்தர்களினுடைய ஜீவசமாதியை வழிபட வேண்டும். வடக்கு மற்றும் மேற்கு திசை நோக்கி நீங்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து கடன் அடைப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் எளிமையில் அடைபடும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஹோரை குரு சுக்கிரன் ஹோரையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள ஜம்புகேஸ்வரரையும் அகிலேந்தேஸ்வரரையும் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீரும். அதுக்கடுத்து மகரம். வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய் வியாழன் தேய்பிறையில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும்.
வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய கடன் எளிமையில் அடைபடும். புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளை தேர்ந்தெடுத்து கடன் அடைப்பதற்குண்டான வழிமுறைகளை மேற்கொண்டீர்களானால் விரைவில் கடன் அடைபடும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டீங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வாராகி வணங்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஹோரை புதன் மற்றும் சுக்கிர ஹோரையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம், அதாவது மகர ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கடன் அடைவதற்கு, திருநீர்மலை அரங்கநாத பெருமாள் கோயிலில் உள்ள ரங்கநாத பெருமானை தரிசிக்க வேண்டும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது இந்த கோயில். இது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு. அதுக்கடுத்து கும்பம். கும்பராசிக்காரர்கள் வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் வியாழன் மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் ஆகிய கிழமைகளை நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் மற்றும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் அம்பாள் வழிபாடு எடுத்து அபிராமி அந்தாதியை படித்தாலும் உங்களுடைய கடனானது விரைவில் அடைபடும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஹோரை செவ்வாய் சுக்கிர ஹோரையை பயன்படுத்தினீர்களானால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். உங்களுடைய வீட்டில் தினமும் 5 முக விளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சுசீந்திரம் தானுமலையாசாமி கோயிலில் உள்ள ஆஞ்சநேயர் தானுமலையாரையும் தரிசிக்க வேண்டும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்னும் ஊரில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து மீனராசிக்காரர்கள் வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் மற்றும் வியாழன், தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் ஆகிய கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி உங்களுடைய கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய கடனானது விரைவில் அடைபடும். ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளை பயன்படுத்தி கடன் அடைக்க தொடங்கினீர்கள் என்றால் விரைவில் கடனானது அடைபடும். அதுக்கடுத்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று கந்தசஷ்டி கவசம் படித்து வந்தீர்களானாலும் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். மீனராசிக்காரர்கள் மீன்களுக்கு உணவு அளித்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். மீனராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய ஹோரை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரையை பயன்படுத்த வேண்டும். மீனராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை சென்று தரிசிக்க வேண்டும். ஐயா, இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது தொலைபேசி எண் 97 88 48 67 04 97 88 48 67 04 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா எங்களிடம் நீங்கள் வந்து ஜோதிட ஆலோசனை பெற்று உங்களுடைய கடன் தீர இந்த நம்பரை அணுகுங்க. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக கடன் தீர்வதற்கான எளிய பரிகாரங்கள் எல்லா ராசிக்கும் வந்து எந்த மாதிரியான டைமில் எந்த நேரத்தில் கொடுக்கணும் எந்த திசையில் கொடுக்கணுன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய வெற்றி பரிகாரங்கள் தான் இதெல்லாம், நாங்கள் நிறைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான். அற்புதமாக இதை எல்லாரும் பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்துவதற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவருக்கு இப்பொழுது நூல் கொடுத்து நம்மளது குருநாதர் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்பு கொண்டு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அது படத்து